ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சந்தை வந்து தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த குதிரை சந்தை பார்த்திங்க அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் வந்து நமக்கு நடந்திருக்கு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா, குருநாதசாமி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒவ்வொரு ஆடி மாதமும் பார்த்திங்கன்னா, இந்த குதிரை சந்தை வந்து நமக்கு நடத்துவாங்க. இது ஆடி 18 அடுத்த வாரத்தில் வந்து நடத்துவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து குதிரைகள் வந்து நிறையா வந்திருந்தது. அந்த குதிரைகள் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 1000-2000 குதிரைகளுக்கு மேலே வந்திருந்தது. அதில் 2 டைப் வந்து அதிகமாக வந்து காணப்பட்டது. அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா, நாட்டு குதிரை. ஸோ நாட்டு குதிரைங்கிறது நாம் நார்மலாக வண்டியில் கறக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, கத்தியவாரி குதிரைகள் வந்திருந்தது. கத்தியவாரி குதிரைகள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரைடிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்ததில் நிறையா குதிரைகள் வந்து ரைடிங்க்கு வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அத்தனை குதிரை வந்திருந்தது. எல்லா குதிரையுமே பார்த்திங்க அப்படின்னா, நல்ல இளம் குதிரையாக இருந்தாலும் நல்ல சைஸில் எல்லாத்துலேயும் வந்து பெருசாக வந்திருந்தது. அடுத்தது, இந்த குதிரையை வந்து எப்படி வாங்கணுங்கிறது முதற்கொண்டு இங்கே வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து நம்ம சுழி பார்த்து வாங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து குதிரை வந்து நல்ல சுழி இல்லை அப்படின்னா, அந்த குதிரை வந்து நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வயசு வந்து நமக்கு எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பல்லு பார்த்து தான் வந்து வயசு பார்ப்பாங்க. ஒரு நல்ல வளர்ந்த குதிரைக்கு பார்த்திங்க அப்படின்னா, 60-64 பல்லு வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது மேலையும் கீழையும் சேர்த்து. அதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பல் முளைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 4 பல் வந்ததுமே வந்து சிங்கப்பல் முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பல் இல்லை அப்படின்னா, அந்த குதிரையை வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குதிரையை பார்த்தாவே வந்து நமக்கு அவங்க வியாபாரிகளுக்கு தெரிஞ்சிருது, இந்த குதிரை எப்படி இருக்கும் அப்படின்னு. அடுத்தது, குதிரை வந்து ஒரு 2-3 நாள் வந்து வளர்த்துறப்பவே வந்து நமக்கு இது எவ்வளோ தூரத்துக்கு ஓடும், எப்படி இது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிடுவாங்களாமா. அதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில குதிரைகள் வந்து 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம பைக் ஓட்டுறதே வந்து பெரிய விஷயம். ஆனால் வந்து இந்த குதிரை பார்த்திங்க அப்படின்னா, 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப சின்ன குதிரையிலேருந்து பெரிய குதிரை வரைக்கும் நமக்கு இங்கே வந்து இருக்குது. இதை வந்து வாங்கிட்டும் போகிறாங்க. இதில் வந்து நமக்கு லோவஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த கத்திவாரி குதிரைகள்லாம் பார்த்திங்கன்னா, மினிமம் வந்து 4 லட்சரூபா 3 லட்சரூபா போட்டால் தான் வந்து வாங்க முடியும். அந்தளவுக்கு வந்து ரேட் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா, 30 லட்சரூபா வரைக்கும் நமக்கு வந்து இந்த குதிரைகள் வந்து விற்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு குதிரைகள் பார்த்திங்கன்னா, சின்ன குதிரைகள் வந்து இருக்குது. அந்த குதிரைகள் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து 10,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 10,000 ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் அதை வந்து வளர்த்தலாம். அடுத்தது, இந்த குதிரைக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னு பார்த்திங்க அப்படின்னா, நாட்டு குதிரைக்கு அவ்வளோவா செலவாகாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு வந்து கொள்ளு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தவிடெல்லாம் வந்து போடணும்னு சொல்கிறாங்க. இதே வந்து கத்திவாரி குதிரைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 800 ரூபாயிலேருந்து 900 ரூபா வரைக்கும் செலவாகும்னு சொல்கிறாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறக்கு அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து அது வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ரேஸ்லாம் வந்து பங்கெடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நிறையா வந்து இந்த ரேஸில் வந்து ஓட்டுறக்க உண்டான வண்டி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பல் இருக்க சிங்கப்பல் இருக்கும்ல, அந்த சிங்கப்பல்லேருந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த குதிரைக்கு போகிற கடிவாளம் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து தான் வந்து நமக்கு மெயினாக போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, முடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஒரு குதிரைக்கு பார்த்திங்க அப்படின்னா, முடி உதிர்வு வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப பார்க்குறக்கு அழகு இல்லாமல் போயிடும். அதனால் முடி உதிர்வை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இயற்கையான நிறைய வழிகள் இருக்குது. இருந்தாலும் முடி உதர மாதிரி குதிரைகள் வாங்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய செலவு வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குதிரையை வந்து வாங்குறப்பே வந்து முடி உதிர்தான் அப்படின்னு பார்த்து வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில குதிரைகள் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய ப்ரீடு வந்துருக்கு. அந்த ப்ரீடு குதிரைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லா விதத்துக்குமாவும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரைடிங்கு மட்டும் இல்லாமல் வண்டி இலக்கிற்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைடிங்க்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு நிறைய பணக்காரங்க வந்து அங்கே வந்துட்டு வராங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு பேருக்காக தான் வந்து இந்த குதிரையை வச்சுருக்காங்க. தவிர விற்கிறக்குங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ எல்லாருமே வந்து அவங்க ஸ்டேட்டஸை காட்டணும் அப்படிங்கிறக்காக குதிரைகள் வந்து நிறையா வளர்த்துறாங்க. அதை வந்து கொண்டாந்து காட்சியும் படுத்தியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த குதிரையை வந்து விற்கவும் செய்கிறாங்க. அந்த குதிரைகள் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அது வந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம விற்றதை நம்ம பார்க்கல. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா, குதிரைகள் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி ஓனர் சொன்னால் தான் வந்து அதை அந்தளவுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓனர் வந்து ரைடு போகிறக்கு ரெடி ஆகிட்டாங்கனாவே இந்த குதிரைகள் வந்து ரொம்ப கரெக்டாக ரெடி ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ குதிரைக்கும் ஒரு அதை வளர்த்துற ஓனருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிணைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 குதிரையிலேருந்து 2000 குதிரை வரைக்கும் வந்திருந்தது. எல்லா குதிரையுமே வந்து ஒரு சில குதிரைகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. கலரும் அவ்வளோ தூரம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் குதிரை வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ஸோ குதிரை வளர்த்துருக்கிறது வந்து ரொம்பவே வந்து நமக்கு வந்து அதிகமான செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு செயல் தான். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா சம்பாதிக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து அந்த குதிரைகளை வந்து விற்கிறப்போ நல்ல காசுக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வந்து வாடகைக்கு விடுறோம், சினிமாவுக்கு விடுறோம், இல்லை வந்து மாப்பிள்ளை அழைப்புக்கு விடுறோம், இந்த மாதிரிலாம் விடுறதுப்போ நமக்கு வந்து நிறைய காசுகள் வருது. அது மட்டும் இல்லாமல் ரேஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த ரேஸில் ப்ரைஸ் அடிச்சது அப்படின்னா அந்த குதிரையோட ரேட்டே வந்து வேறு. அந்த அளவுக்கு வந்து குதிரைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டஸ், ஒரு நம்ம சொசைட்டியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குதிரை வச்சுருந்தீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து குதிரை வாங்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து சூப்பரான குதிரைகள். நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு வந்து குதிரைகள் வந்து சூப்பராக இருக்குது. அதோடய சத்தமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்தியூர் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து குருநாதசாமி கோயில் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னாலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம மாட்டு சந்தையும் பார்த்திங்க அப்படின்னா அந்தியூரில் நடந்தது. அதை பற்றி அடுத்த பதிவில் வந்து நம்ம போடுறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறையா டிராக்டர்ஸு, நிறையா வந்து விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் வச்சுருந்தாங்க. அதையும் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து போகிறோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம அங்கே வந்து கவர் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ரேக்லா ரேஸுக்குண்டான நிறையா வண்டிகள் இருந்தது. அதுக்கப்புறம் குதிரைக்கு போடுற உபகரணங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு போடுற அந்த சங்கிலி எல்லாமே வந்து இருந்தது. ஸோ எல்லாமே வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.